ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். குக் ஃபார் சிங்கிள் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையுமே வரவேற்கிறேன். உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் மெதுவடை பண்ண போகிறோம். மெதுவடை நிறைய பேத்துக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே செஞ்சாலும் அது சாஃப்டாக வராது. நம்ம குக் ஃபார் சிங்கிள் சேனலில் இந்த மெதுவடை எப்படி செய்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப சாஃப்டாக மாவு மிக்சியில் அரைச்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து வந்து ஊற வைக்கணும். நல்ல குவாலிட்டியான உளுந்து வாங்கி ஊற வைங்க. நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ஊறியிருக்கணும். அதுதான் இந்த வடையோட மெயின் டிப்ஸு. ஏன்னா 1 மணி நேரம் போதும்னு சொல்லுவாங்க, பட் 1 மணி நேரம் ஊறின உளுந்து வந்து மிக்சி ஜாரில் நல்ல பூ போல் பந்து போல் வராது. அதனால் நீங்கள் ஹோல் நைட்டு ஊற வச்சு மார்னிங் அரைச்சி சுட்டால் சூப்பராக இருக்கும். இல்லை 2 மணி நேரம், 3 மணி நேரம், எவ்வளோ நேரம் ஜாஸ்தி ஊற போடுறீங்களோ அவ்வளோ நல்லா உங்களுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் நேரத்துலேயே அரைச்சி எடுக்க முடியும் நல்லா மாவு பதமாக. ஸோ இது போல் நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது போல் தண்ணியெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் போடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அது உங்களுக்கே தெரியும், வடக்கி அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக அரைக்கணும். நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாவில் பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ போட்டுக்குங்க. நான் இப்போது பச்சை மிளகாய், வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். மிளகு கொஞ்சம் போடுறேன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன். நீங்களும் உப்பு பார்த்து கம்மியாக போடுங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க, பதார்த்த வீணாக போயிடும். மிளகு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். ஸோ இது மாதிரி எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு வடை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் ஓட்டை கட்ட விரலால் ஓட்டை போடணும். ஸோ ஓட்டை போட்டுட்டு அதை அப்படியே ஓட்டை மூடிக்காத அளவுக்கு எண்ணெயில் அப்படி போடணும். ஸோ முதல்ல ஒரு வடை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 4-5 வடைகள் போட்டு எடுத்துடுறேன். மெதுவடை கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதே போல் நீங்களும் மாவை தண்ணி தொட்டுக்கிட்டு, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் தண்ணி தொட்டுக்க முடியும். கையில் ஃபஸ்ட்டு தண்ணி தொட்டுட்டு மாவு சின்னதாக கையில் எடுத்து அப்படியே லைட்டாக உருட்டி கட்டை விரலால் ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் மெதுவடை. இது ரொம்ப வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதே போல் நான் மீதம் இருக்க மாவுக எல்லாத்தையுமே இது போல் உருட்டி நடுப்புற கட்டை விரலால் ஓட்டை போட்டு நான் அப்படியே சுட்டு எடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அப்புறம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்புறம் கரெக்டாக வரும். ஸோ இது போல் தண்ணி தொட்டுட்டு, ரொம்ப ஜாஸ்தி தண்ணி தொட்டிங்கன்னா அப்புறம் மாவு எல்லா மாவுமே தண்ணியாக போயிடும். ஸோ மாவு கெட்டியாக இருக்கணும். ஜஸ்ட்டு தண்ணியில் கையை வச்சுட்டு மாவு எடுத்து உருட்டிட்டு ஓட்டை கட்டை விரலால் போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு தட்டின மாதிரி எண்ணெயில் போட்டுருங்க. ஸோ இதுதான் இந்த மெதுவடை எப்படி போடுறது அப்படின்ட்டு, ஓட்டை போட்டு எப்படி போடுறது அப்படின்னு ஒரு வடை போட்டு காமித்தேன். அது உதவி போல் மித்த இருக்க மாவுகளெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துட்றேன். ஸோ மெதுவடை பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கள். இதோட மெயின் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வந்து மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஊறணும். கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் 1 மணி நேரம் போதும். 1 மணி நேரம் ஊற வச்சு பருப்பை கிரைண்டரில் அரைச்சி எடுக்கும் போது நல்லா அது நல்ல பூ போல் வரும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். ஈவன் ஹோல் நைட் ஊற வச்சு மார்னிங் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். மார்னிங் டிஃபனுக்கு சண்டேஸில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சண்டே மார்னிங் வந்து வடை பண்ணுறதுக்கு, சாட்டர்டே நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திருந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். அதை நீங்கள் அரைச்சி, மாவை அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கலாம். நான் இதில் அரிசி மாவு எதுவுமே கலந்துக்கல, நான் கெட்டியாகவே அரைச்சி எடுத்தனால அப்படியே போட்டிருக்கேன். ஸோ எல்லோருமே கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் மெதுவடை. குக் ஃபார் சிங்கிள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கலரில், கலர் நல்ல கோல்டன் கலர் வரும்போது இந்த வடைகளை எடுக்கிறேன்.
ஸோ மீடியமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு கலர் கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு எடுத்துட வேண்டியது. நான் இப்போ இந்த வடைகளை எடுத்துட்றேன். ரொம்பவே ஈஸி தான் இது. ஸோ எல்லோருமே கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் சிங்கிளாக உங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப கம்மியான உளுந்து போட்டு சீக்கிரமாகவே பண்ணிடலாம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது. உளுந்து வடை சொல்லுவா இல்லை மெது வடை சொல்லலாம். ஸோ இதுபோல் எல்லா மாவுகளையும் சுட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.